ஹலோ ஒன் அண்ட் ஆல், வெல்கம் டு டிஎம்ஓ ஃபுட்பால் தமிழ். ஸோ சென்னையில் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புது ஃபாரின் சைனிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட ஃபிஃப்த் ஃபாரின் சைனிங். ஸோ இந்த சைனிங் வந்து நம்ம ஆவலன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் தான் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வால்ஸ்கிஸ் வந்து கிளப்பை விட்டு போனப்போ அவ்வளோதான் நம்ம கிளப்போட கதை கந்தல் அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் வந்து வால்ஸ்கிஸ் வால்ஸ்கிஸ் கொய்யாலே அதே ஐட்டோட இன்னொரு ஃபார்வர்டு இறக்குறண்டா அப்படின்ட்டு வந்து நம்ம சென்னை வந்து ஒரு புது சைனிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைனிங் யார், இந்த சைனிங்கோட ஹிஸ்ட்ரி, அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஆடின கிளப்ஸ் என்னென்ன, அண்ட் இந்த சைனிங் வந்து நம்ம கிளப்புக்கு வந்து செட் ஆவாரா அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஎம்ஓ ஃபுட்பால் தமிழ் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் நீங்களும் எங்கள் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சைன் பண்ணியிருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இஸ்மைல் கொன்சால்வெஸ். ஸோ அவர் செல்லமாக சுருக்கமாக ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இஸ்மான்னு கூப்பிடுவாங்க. ஸோ இஸ்மா வந்து June 25, 1991 கினியா நாட்டில் வந்து பிறக்கிறாரு. இப்போ அவருக்கு ஏஜ் வந்து 29. என்னதான் வந்து அவர் பிறந்தது கினியாவாக இருந்தாலும் அவர் 3வது வயசுலேயே வந்து அவர் போர்ச்சுகல் வந்து அங்கே தான் ஃபுல்லாக வளர்ந்தார். ஸோ வந்து அவர் ஒரு போர்ச்சுகீஸ் சிட்டிசன். அவர் ஃபர்ஸ்ட் கிளப் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லீக் ஒன்ல இருக்கிற ஓஎன்ஜிஸ் நைஸ் தான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஆடிருக்காரு. அண்ட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் நிறைய கண்ட்ரீஸ் நிறைய லீக்ஸில் வந்து அவர் ஆடிருக்காரு, நிறைய டீம்ஸ்க்கு வந்து அவர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து 2018 இயர் பார்த்தீங்கன்னா வந்து உஸ்பெகிஸ்தான் சூப்பர் லீகோட டாப் ஸ்கோரராக வந்து நம்ம இஸ்மா வந்து இருந்திருக்காரு. எப்படி வந்து வால்ஸ்கிஸ் வந்து லித்துவேனியா சூப்பர் லீகோட டாப் ஸ்கோரராக வந்து இருந்தாரோ அதே மாதிரி வந்து 2018 வந்து உஸ்பெகிஸ்தான் சூப்பர் லீகோட டாப் ஸ்கோரராக வந்து இஸ்மா இருந்திருக்காரு. அண்ட் கோ இன்சிடென்ட்லி ரெண்டு பேருமே வந்து 6.1 foot டால், ரெண்டு பேருமே வந்து 185 centimeters டால் தான். ஸோ கரெக்டாக வால்ஸ்கிஸ் போனால் என்ன நம்மளுக்கு வந்து இஸ்மா சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சென்னை வந்து பார்த்து தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2015 to 2017 வந்து இவர் வந்து ஒரு கிளப்பில் ஆடிருக்காரு. அந்த கிளப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அனார்த்தோசிஸ். ஸோ அந்த கிளப்புக்கு வந்து நம்ம டீமில் வந்து 2018 ஆடின ஆண்ட்ரியா ஒர்லாண்டி வந்து 2015 சீசனில் வந்து அனார்த்தோசிஸ் டீமுக்கு வந்து ஆடிருக்காரு. அட் த சேம் டைம் நம்ம கிளப்புக்கு வந்து 2017 to 2019 வரைக்கும் ஆடின இனிகோ கேல்ரான் வந்து 2016-17 சீசனில் வந்து அனார்த்தோசிஸ்க்கு தான் ஆடிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு கோ இன்சிடென்ஸாக இல்லை வந்து இவங்க ரெண்டு பேரும் சஜஸ்ட் பண்ண ஒரு சைனிங் தானாலும் நம்மளுக்கு வந்து போக போக தான் தெரியும். பட் இவங்க மூணு பேருமே வந்து ஒன்றா ஆடிருக்காங்க. அண்ட் இஸ்மா வந்து 2018 வந்து உஸ்பெகிஸ்தான் சூப்பர் லீக் ஒரு டாப் ஸ்கோராக இருந்திருக்காரு அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து ஆன் பேப்பர் ஒரு சூப்பரான சைனிங் மாதிரி தான் தெரியுது. ஸோ இஸ்மாவோட கோல் பிளஸ் அசிஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பர் 90 minutes, அதாவது வந்து 90 minutes வந்து அவர் வந்து எவ்வளோ கோல் ஆர் அசிஸ்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார் ஒரு டீமுக்குன்னு வந்து நம்ம அவர் விளையாடின எல்லா டீமையும் நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது பர் 90 minutes அவர் வந்து 0.5 கோல்ஸ் பிளஸ் அசிஸ்ட் வந்து அவர் கொடுத்துருக்காரு. 0.5 என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மேட்ச், அதாவது வந்து 180 minutes அவர் ஆடும்போது ஒரு கோல் ஆர் ஒரு அசிஸ்ட் வந்து அவர் வந்து கொடுக்கறதுக்கு வந்து சான்சஸ் அதிகம். ஸோ மோஸ்டாக வந்து அவர் ரெண்டு மேட்ச்ல வந்து ஒரு கோல் இல்லாட்டி ஒரு அசிஸ்ட் வந்து கொடுத்துருவாரு. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ISL வரும்போது வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான், மோர் தன் இனஃப் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இவரோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து ஒரு பேசியான ஒரு ஃபார்வர்ட். அண்ட் அட் சேம் டைம் வந்து இவர் டால் கூட, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 1.85 centimeters இருக்காரு. வால்ஸ்கிஸ் எவ்வளோ ஹைட் நம்மளுக்கு தெரியும், ஸோ அதே ஹைட் தான் இவரும். ஸோ வந்து நிறைய ஹெட்டிங் கோல்ஸ் கார்னர்ல இருந்து போறது கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து என்எஸ் இப்போவிச் வந்து சைன் பண்ணிருக்கோம், ஒரு உயர்ந்த மனிதன், 1.95 centimeters அவரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஏரியல் த்ரெட் பாக்ஸ்ல. ஸோ கண்டிப்பாக வந்து கார்னர்ஸ் அண்ட் செட் பீசஸ் வந்து உண்மையிலேயே டீசெண்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இஸ்மா கேன் ஆல்சோ பிளே இன் போத் த விங்ஸ். ஸோ வந்து நீங்கள் இவரை வந்து ஸ்ட்ரைக்கராக யூஸ் பண்ணாட்டி கூட ரெண்டு விங்ஸ்லேயும் கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு விங்கில் வந்து லெஃப்ட் விங்கில் வந்து சாங்டே இருக்காரு. ஸோ ரைட் விங்கில் வந்து ஆண்ட்ரே ஷெம்ப்ரி இருந்தார், பட் அவர் ரிட்டையர் ஆனதுனால மேபி அந்த பொசிஷனில் கூட வந்து நம்ம வந்து இஸ்மாவை வந்து ஆட வைக்கலாம். ஸ்ட்ரைக்கர் வந்து புது ஸ்ட்ரைக்கர், வேறு ஸ்ட்ரைக்கர், ஒரு பக்காவான இன்னொரு ஸ்ட்ரைக்கர் கூட சைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நெவர்தலஸ் இஸ்மா ஒரு பிகஸ்ட் அடிஷன் ஃபர்ஸ்ட் சென்னை எஃப்சி. அண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு பிகஸ்ட் பாசிட்டிவ் தான் அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அவரோட ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஸோ பார்க்கலாம், நவம்பரில் வந்து ஐஎஸ்எல் சீசன் வந்து கிக் ஆஃப் ஆகுது கோவாவில். நம்ம அது வந்து போன வீடியோலே வந்து பார்த்துருந்தோம். ஸோ நான் அவர் வந்து மேட்ச்சில் வந்து எப்படி ஆடுவாருன்றது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து தெரியும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இவரும் ஒரு டார்கெட் மாதிரி தான் இருப்பார் வால்ஸ்கிஸ் மாதிரி. அண்ட் அட் சேம் டைம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 4 ஃபாரின் சைனிங் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் போன வீடியோலே. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மெமோ மோரா, என்எஸ்சி போவிச், எலிசபியான், ரஃபேல் கிரிவராரோ. ஸோ இவரோட சேர்த்து, அதாவது இஸ்மாவோட சேர்த்து, இதாவது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிஃப்த் ஃபாரின் சைனிங். ஸோ இன்னும் நம்மளால் வந்து ரெண்டு ஃபாரின் சைனிங் வந்து நம்மளால் பண்ண முடியும் சிஎஃப்சியால். ஸோ அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். மோஸ்ட்டாக வந்து ஒரு அட்டாக்கர் விங்கர் இல்லைனா ஒரு அட்டாக்கிங் மிட் ஃபீல்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த சைனிங் வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் வந்து டிஎம்ஓ ஃபுட்பால் தமிழ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே வந்து இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க. ஸோ see you in next video. Until then.